ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் திமுகவினர் ஊழியர்களை தாக்கிவிட்டு சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்கை தூக்கி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி வணிக வளாகத்தில் தனியார் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு உணவு அருந்துவதற்காக தமது மகனோடு வந்த திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவரான இளங்கோ உணவு வழங்க தாமதமானதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் உணவக ஊழியர் மணிகண்டனை இளங்கோ தகாத வார்த்தைகளில் திட்டியதோடு தாக்கவும் செய்துள்ளார். இதனை தட்டிக்கேட்ட உணவகத்தின் உரிமையாளரையும் அங்கு வந்த திமுக குண்டர்கள் தாக்கியுள்ளனர். உணவகத்தில் பதிவான சிசிடிவி மற்றும் ஹார்ட் டிஸ்க் இருந்த பெட்டியை திமுக குண்டர்கள் தூக்கிச் சென்றனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்து ரெண்டு கஷ்டமா வந்தாங்க, திமுக கட்சிக்காரங்க ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க. தம்பி வா உட்கார சொன்னாங்க, உட்கார சொன்னதுக்கு ஏ தம்பி லேட் பண்ற சொன்னாங்க, அதுக்கு போட்டு அடிச்சு போட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அடித்ததுக்கு பிறகு எல்லாம் சண்டே வந்துச்சு. அப்போ இருக்கு சேரு கீரு சாக்லேட் டப்பா மிட்டாய் கிட்டே எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. அப்புறம் ஓனரை பிடிச்சி அடித்தாங்க. ஓனர் சப்ளை ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடித்தாங்க. அவங்க ஒரு 30 பேர் வந்தாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க.